ஹலோ மைடியர் சாக்குடி, சின்ன கனவுகள் எல்லாமே என்ன பக்கம் போனால் நீங்கள் வந்து தமிழ்நிலையை பார்த்து வந்திருக்கலாம். என்ன ப்ரோ ஜிடிஎன் அவ்வளோ பெரிய ஆளா, என்ன பெரிய கொம்பா, அந்த மாதிரி சில பேர் கேட்கலாம், சில நாய்களும் கேட்பாங்க, சில பேர் வந்து சூப்பர் ப்ரோ ஜி நம்ம தமிழ் பசங்களுக்கும் ரியாக்ஷன் வீடியோ போகிறீங்களேலாம் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து ஏன் நான் ரியாக்ஷன் வீடியோ போகிறேன் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ ஒன்றே ஒரு திங் தாங்க கைஸ், என்னென்னா நிறைய பேர் வந்து தமிழ் பசங்க யாருக்குமே ரியாக்ஷன் வீடியோ போடுறதில்ல. ஸோ அதனால தான் நான் போடுறேன் ஓகேவா, ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வின்சென்ஸோ B2K அப்படி தான் அந்த ஆளுகளுக்கு தான் போடுறானுங்க. அவனுங்களாம் எங்கேயோ இருந்து சும்மா வீடியோ போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு போட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அவனுங்களை போட்டு சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் அவனுங்களுடைய சப்ஸ்கிரைபர் இவங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் புரியாது கரெக்டாக. அதுதான் நான் சொல்கிறேன், அதால் தான் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சேனலை பற்றி போடுறாங்க. சரி நம்ம தமிழ் பசங்களை பற்றி போடுவோமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்டகரி, இப்போ வரைக்கும் யாரும் போடாத ஒரு கேட்டகரின்னு கூட சொல்லுவேன். தமிழ்லேயே ஃபஸ்ட் டைம் தமிழ் பசங்களுக்கு நான் தான் இது போடுறேன்னு கூட சொல்லலாம் ரியாக்ஷன் வீடியோ. ஸோ ஜிடிஎனால் தான் எனக்கு, ஏன் நீ ஜிடிஎனாவை சொல்கிற, இது ரன் அவுட் ஒன்று இருக்கிறாங்க, எஸ்கே இருக்கிறாங்க, ஜிடிஎனாவை எதுக்கு நீ போடுறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டு கேமிங்கில் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சேனல்னால் அது கேமிங் தமிழன் சேனல் தான். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் கேமிங்கில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாக்கு வேறு லெவலில் ஒரு நாக்கு அடிச்சிட்டாரு. ஸோ அதை முடிச்சு விட்ருவார், ஸோ வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த எனிமி வந்து தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ சூப்பர் தான். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பர்பிள் சொக்கா, அதாவது பிங்க் சொக்கான்னு காமெடியாக இருக்கும். இது வந்து பிங்க் சொக்கான்னு அவர் சொல்லுவார், செம காமெடியாக இருக்கும். ஸோ அவர் சொல்கிற ரியாக்ஷனோடு நம்ம சொன்னோம்னா அது கொஞ்சம் இருக்கும், ஏன்னா அவருடைய கேம்ப்ளே அவரை சொன்னால் அதுக்கு ஒரு கிக் இருக்காது. ஸோ இன்னொருத்தவங்க சொன்னால் தான் அது கொஞ்சம் மாசாகவும் இருக்கும், அவருக்கு கொஞ்சம் லைட்டாக பெருமையாகவும் இருக்கும் அப்படி கூட சொல்லலாம் ஓகேவா. நீ சொல்கிறால பெருமையாடா அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைப்பா ஓகேவா, இதை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் தமிழ் பசங்களுக்கும் ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நான் போடுறது ஓகேவா. நான் வந்து இப்படி போடுவேன் இதுக்கு மேலே, அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இதுக்கு மேலே நம்ம யாருக்கு ரியாக்ஷன் வீடியோ போடலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜிடிஎன் ஆக் போட்டாச்சு. ஸோ அடுத்து இப்போ யாருக்கு ரன் அவுட் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, பிவிஎஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேவா, குட்டி கூகுள் அந்த மாதிரி யாருக்கு டெவலம்டி, அப்புறம் எனக்கு ஐபேண்டட், ஐபேண்டட் சூப்பராக அடிப்பார், ஹெச்ஆர் கிங்கு, ஐபேண்டட் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் ஹெச்ஆர் கிங்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐபேண்டட் இந்தோனேஷியாக்காரலாம் கிடையாது, அவரும் நம்ம தமிழ்க்காரர் தான். ஸோ சூப்பரான பிளேயரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் யார், இதில் அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அவங்களுடைய ரியாக்ஷன் வீடியோ வந்து போடலாங்க கைஸ் ஓகேவா. சரி இப்போ வாங்க கைஸ் நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோக்கெல்லாம் போயிடலாம். சரி ஓகே ரைட்டே. இப்போ வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்புறம் தன்னண்ணே நானே நாங்களாம் சுற்றி அடிச்சிட்டிங்க வந்துட்டார். எதுக்குண்ணா இந்த பாட்டை தேவையெல்லாம் பாடுறீன்னா, நேத்தாயே நான் கேஜிஎஃப் பார்ட் ஒன்னே பார்த்தேன், நேற்று தான் கஷ்டப்பட்டு ஏற்றி அடாப்பாவி நாங்களாம் எத்தனையோ தடவை பார்த்தாச்சுன்னு நிறைய பேர் சொல்லலாம். எப்பா நேற்று தாயா கஷ்டப்பட்டு ஏற்றி அப்படியே பார்த்துட்டே அப்படியே அந்த பாட்டு வாயில் வச்சா நம்ம அண்ணனுக்கும் சரி அந்த பாட்டை போட்டு விட்ருமேன்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ வந்து வராரு வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ வந்து இப்போ பொலமோ கேரக்டர் இல்லாதனாலும் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் இருக்குது. ஸோ நானே பொலமோ கேரக்டர் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அது ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் கூட சொல்லலாம், ஏன்னா வந்து நிறைய லூட் இருக்கும். ஸோ அந்த பொலமோ கேரக்டர் இல்லாதனால இவருக்கு கில்லெல்லாம் கூட நிறைய கில்லு போகும், வேஸ்ட்டாக போகும். ஓசிக்கில் அடிச்சிருவாங்க, ஓசிக்கில் பஜனைகள்னு கூட இதுக்கு தமிழில் வச்சுருப்பேன். ஸோ என்ன பண்ணுறது, ரியாக்ஷன் வீடியோ தானே போகிறா, அப்போ ரியாக்ஷன் தானே போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி போட்டேன். இல்லாட்டி ஓசிக்கில் பஜனைகள், கேமிங் தமிழனுக்கு வந்த ஓசிக்கில் பஜனைகள்னு வச்சுருப்பேன், செவ காமெடியாகவும் இருந்திருக்கும். ஸோ சீக்கிரமாக ரீசெண்டாக இனிமேல் போட வீடியோஸ்லாம் நிறைய இது போடுவேன். ஸோ அப்போ நிறைய பேர் கேட்குறது என்னடே நீ என்னடா சாதாரணமாக எடுத்து போட்டேன்லாம் கேட்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஹரி ப்ரோட்டை கேட்டோம், ப்ரோ இந்த மாதிரி போடலாமா ரியாக்ஷன் வீடியோன்னு கேட்டோம். ஸோ அவர் சரி ப்ரோ போடுங்க ப்ரோ, அவர் எதுவும் சொல்ல மாட்டார், ஜிடி ப்ரோ எதுவும் சொல்ல மாட்டார்னாரு. ஸோ அதனால தான் நானே போட்டேன், இல்லாட்டி போட்டிருக்க மாட்டேன் ஓகே ரைட்டு. எங்கேயோ சொல்கிறாரு, ஐயோ ஸ்கோப்பு போட்டு சொல்கிறாரு, இப்போ ஒரு ஹெட்சாட் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து கொஞ்சம் விட்டுருந்தா கூட ஹெட்சாட் அடிச்சிருப்பாரு, மிஸ் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாரு. அவர் வந்து அடிச்சிட்டாப்புல, அவர் வந்து அடிச்சிட்டாரு. அப்புறம் ஐயோ எனக்கு ஹெட்சாட் போச்சேடா அப்படிங்கிறாரு. அவர் சாரி ப்ரோங்கிறாரு. சரி விடு, எனக்கு ஹெட்சாட் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அங்கே டாப்பில் ஒருத்தர் இருப்பான், டாப்பில் ஒருத்தன் அப்படிம்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரியாக்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா.
சரி ஓகே ரைட்டு, சும்மா பஜனையோ பஜனை பஜனைக்கெல்லாம் பஜனைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அந்த பாட்டி சுட்ட முறுக்குதான் ஆகுனா இப்போ பாடுறாரு. அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக போயிடுச்சு போல் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக்கங் கேரக்டரா இல்லை அந்த செடியான்னு தெரில, எதை போட்டாலும் எங்கள் அண்ணனுக்கு ஷார்ப்பாக கண்ணு தெரியுண்டான்னு சொல்லி ஒரே படம் போட்டார். ஸோ சூப்பர் ஓகே ரைட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அதாவது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு எனக்கு தேவை 1K லைக் தான், 1K லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஜிடி ஃபேமிலி கொடுத்துருங்கப்பா, அப்படியே ஏஜிஎஸ் ஆர்மி இருந்தால் கொடுத்துருங்க. அப்புறம் யாராவது ஜிடி ஃபேமிலியிலேருந்து வந்தீங்கன்னா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஜிடி ஃபேமிலி அந்த மாதிரி வந்து ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஸோ அதை பார்த்து ஓ மை காட் ஜிடி ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுப்பேன். ஓகே சரி, அப்புறம் வேறு நான் திருப்பியும் சொல்கிறேன், யாருக்குடைய இது வேணுமோ அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ யாரோடைய யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் வந்து தமிழ் யூடியூபராக இருக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், அவர் தமிழ் யூடியூபராக இருக்கணும். ஓகேவா, தமிழ் யூடியூபராக இருந்தால் அவரை பற்றி போடுறதுக்கு நான் தயார். ஆனால் வேறு ஏதாவது சர்வர் யூடியூபர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை போட மாட்டேன். ஓகேவா, தமிழ் யூடியூபராக இருக்கணும். தமிழில் எந்தெந்த யூடியூபர் நல்ல, எனக்கு நிறைய யூடியூபர் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபரையும் சொல்லுங்கள், யார் எந்த யூடியூபருக்கு அதிக ஓட்டு வருதோ அந்த யூடியூபர் வந்து போடலாம் டெய்லி. ஓகேவா, டெய்லி ஒரு வீடியோ போடலாம். ஸோ நேற்று ஏண்டா வீடியோ போடல நாயே அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நேற்று வந்து என்ன சொல்ல, நேற்று வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ், அதை விடுங்க. இந்த மோனு நேற்று வந்து அந்த படத்தேற்றலே குறியாக போயிட்டேன். கேஜிஎஃப் படம் ஏற்றணும்னு சொல்லி நாலஞ்சு பாட்டு ஏற்றியால, சில சிலலாம் பச்சை கலரில் வருது. ஸோ கடைசியில் பார்த்தோம்னா கடைசியில் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டேன் அப்படிங்கும் போது நெட்டு உனக்கு நெட்டு முடிஞ்சுப்பா தம்பி அப்படின்ட்டாங்க. ஓ மை காட், அப்போ வீடியோ போட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நேற்றே வந்திருக்க வேண்டியது. சரி ஓகே ரைட்டு, நம்ம அண்ணனோட வீடியோ எப்போ போட்டா என்ன, நம்ம இப்போ நம்ம பசங்க பார்க்கறது பார்த்துட்டே தான் இருப்பாங்க. சரி ஓகே ரைட்டு, நம்மளுக்கு இப்போவே வாய் குளருது. சரி இப்போ ஓ ஹோ 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 அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறாரு. ஓடட்டும் ஓடட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ரன் அவுட் அருண் ப்ரோல டைலாக் ஆடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லிடாதீங்க, அவரோடைய டைலாக்கே தான். ஓகேவா, சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு ஓடுவார். ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ போடும்போது பாட்டு. ஸோ சூப்பர் சூப்பர், வேறு லெவலில் ஹெட்சாட் இது, பக்கா பங்கமான ஹெட்சாட்டு இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக அடித்தாரு. ஸோ இங்கே ஹெட்சாட் பக்கா ஓசிக்கில் அடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஓசிக்கில் அடிக்கிறதே வேலையாக போச்சு. பாவம், கஷ்டப்பட்டு கில்லடிக்கிற மனுஷனுக்கு ஓசிக்கில் அடித்து கொள்கிறாங்க பாவம். இந்நேரத்துக்கு 12 கிலோவது வந்திருக்கணும், மினிமமாக 12 கிலோவது வந்திருக்கணும். கில்லெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் ஓசிக்கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லோகேஷ் ப்ரோ தான் வேறு லெவலில், லோகேஷன் தான் நினைக்கிறேன், சரியாக தரல. அவர் தான் ஓசிக்கில் நிறைய அடித்தாருங்கிற மாதிரிலாம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். போச்சு, ஓசிக்கில் ஏகப்பட்டது போயிடுச்சு நம்ம அண்ணனுக்கு. சரி விடு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். கூட்டிகிட்டு வந்து நம்ம தப்புங்கிற மாதிரி அவர் விட்டுட்டார். சரி இப்போ ஒரு கில்லு வந்து வேறு லெவலில் வந்து வந்துருச்சு. ஓகே ரைட்டு, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 8 நிமிஷம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல, பேசி ஓடி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க ப்ரோ நான் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க. ஓகேவா, சரி ஓகே ரைட்டு. எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இல்லாட்டி வேணாலும் கமெண்ட்டில் அந்தளவுக்கு இல்லாட்டி கூட நான் கம்யூனிட்டியில் வேணாலும் போடுறேன், எந்த யூடியூபரை போடலாம்னு சொல்லி நான் கம்யூனிட்டியில் கூட போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம், ஸோ பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதுகிலே குத்துறாங்க, இவங்களுக்கெல்லாம் முதுகில் குத்துற வேற, முதுகில் குத்திய துரோஹி அப்படிங்கிற மாதிரி தானே நானே தானோ தானே நானேனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் அடிச்சுட்டே இருக்கிறாரு, படவே மாட்டேங்குது. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எங்கே எனிமின்ட்டு. ஸோ இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எனிமியை தேடிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார், ஆனால் கிடைக்கவே இல்லையே. இப்போ வந்து தீரா தீரா மின்னல் வாழ்வி சுங்கதிகாரம் தீரா தீரா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் தீரா ஓடான்னு சொல்லி ஒரே அடி அடித்தாங்க. அடப்படவளே, ஏன்னா ஒரு பாட்டு பாட விட மாட்டிங்களாங்கன்னு சொல்லும் போது அப்படியே ஒரு ஹெட்சாட் அவருக்கு, ஹெட்சாட் அடித்து உடனே இங்கே ஒரு ஹெட்சாட் போச்சு. கடைசியில் ஒருத்தன் ஓசிக்கில் அடித்து விட்டான், அதை திருப்பி எவனோ ஒருத்தன் ஓசிக்கில் அடிச்சிட்டான். பாவம், கில்லெல்லாம் பிடுங்குறாங்க. இப்போ பாம் பக்ரியாக மாறிய கேமிங் தமிழன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாம் இஸ்ராப்பில் பாம் பக்ரியாக மாறிய கேமிங் தமிழன் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் கூட இது கூட காமெடியாக தான் இருக்குது, இதை கூட வச்சுருக்கலாம். பாம் பக்ரியாக மாறிய கேமிங் தமிழன் அப்படின்னு சொல்லி கூட தமிழில் வச்சுருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறதுப்பா, ரியாக்ஷன் வீடியோ ரியாக்ஷன் சொல்லாமல் பாம் பக்ரியாக மாறிய கேமிங் தமிழன் சொல்ல முடியும், முடியாதுல. சரி கேளுங்க. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த ஒரு கிள்ளு வேறு லெவலில் ஹெட்சாட் போச்சு. புல்லட் இல்லாமல் போடாமல் கரெக்ட் இல்லாமல் அவர் வந்து அந்த கிள்ளை அடிக்க விடவில்லை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிள்ளு, 11 கிலோ தான் அடிச்சிருக்காரு. வேறு லெவலில் இந்நேரத்துக்கு 12 13 கிலோவது அடிச்சிருக்கணும்.
ஸோ எல்லா கிளியுமே ஓசிக்கில் அடிச்சு ஓசிக்கில் பஜனைகளாக மாறிய ஓசிக்கில் பஜனை ஓசிக்கிளை தானம் வழங்கிய கேமிங் தமிழன் என்று இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன் மக்களே. ஓகேவா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு நாள் சந்திக்கலாம், நன்றி.